நான் முனைவர் ஜாஸ்மின் பிரியா, ஏஜிகே கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கும் பாடம் பகுதி ஒன்று, தமிழ்தாள் ஒன்று, அழகு ஒன்றில் எங்கள் தாய். எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். முற்காலத்தில் நிகழ்ந்தவை அனைத்தையும் நன்கு உணரக்கூடிய, நன்கு அறிந்து கொள்ளக்கூடிய அறிஞர்களும் கல்வி கற்றவர்களும் கூட இவள் என்று தோன்றியவள் என்று சொல்ல இயலாத இயல்பை உடையவளாம் எங்கள் தாய் என்று குறிப்பிடுகின்றார். யாரும் வகுத்தற்கு அறிய பிராயத்தல் ஆயினுமே எங்கள் தாய் இந்த பாருள் என்னாலும் ஓர் கண்ணிகை என்ன பயின்றிடுவாள் எங்கள் தாய். எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரியாக வகுத்து சொல்ல முடியாத அளவு வயதினை உடையவள் எங்கள் தாய். ஆனாலும் இந்த உலகில் எப்போதும் ஒரு புதுமையை புகுத்தி புதியவள் போல கண்ணிகை போல இருப்பாள் எங்கள் தாய். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயின் புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் எங்கள் தாய் 30 கோடி மக்களை உடையவள். இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது? பாரதியார் வாழ்ந்த காலத்தில் 30 கோடி மக்கள் இருந்தார்கள். ஆனால் தற்போது 100 கோடிக்கும் மேலாக மக்கள் தொகை சென்று விட்டது. ஆனாலும் உயிர் எல்லோரிடமும் சேர்ந்து ஒரே உயிராக உடையவள் எங்கள் தாய். இவள் பேசுகின்ற மொழிகள் 18 இருந்தாலும் சிந்தனையில் ஒன்றாக இருக்கின்றார். நாவனில் வேதமுடையால் என் கையில் நலம் திகழ் வாளுடையால் தனை மெய்வினருக்கு இன்னொரு செய்பவள் தீயரை வீட்டிடும் தோளுடையாள். நாவில் வேதமுடையாள் என்றால் வேதம் என்பது மறைமொழி. நிறைமொழி மாதர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அப்படி பெருமை தக்க மொழியினரை பேசும் மக்களை கொண்ட நாடு இவள் நாவினில் வேதத்தை கொண்டிருக்கிறாள். கையில் நன்மை தரக்கூடிய வாளினை கொண்டிருக்கிறாள். அவளை அடைந்தவர்களுக்கு இனிமையான இன்னொரு செய்பவள். ஆனால் தீயவர்களை வீழ்த்திடும் வலிமை உடைய தோளினை உடையவள். 60 கோடி தடக்கைகளாலும் அறங்கள் நடத்துவள் தாய். தன்னை செருவது நாடி வருபவரை துகள் செய்து கெடுத்துவள் தாய். 60 கோடி கைகள் நீண்ட வலிமையான கைகளால் எல்லா விதமான அறங்களையும் நடத்துகிறாள் எங்கள் தாய். ஆனால் ஒன்று, தன்னை அழிக்க விரும்பி யாராவது வந்தால் அவர்களை தூள் தூளாக்கி முடித்து விடுவாள் எங்கள் தாய் என்று பாரதியார் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த பாடல் பூமியிலும் பொறை மிக்குடையால் பெரும் புண்ணிய நெஞ்சினல் தாய். எனில் தூவிளை பார் முன் நின்றினும் கார் கொடும் துர்க்கை அணைவள் தாய். இந்த பூமியை விட பொறுமையில் சிறந்தவள், ஈகை குணம் மிக்கவள், பெரும் புண்ணியம் செய்யும் மனத்தை உடையவள் எங்கள் தாய். ஆனால் அவளுக்கு குற்றம் இழைப்பதற்கு யாராவது வந்துவிட்டால் கொடிய துர்க்கையை போன்று மாறிவிடுவாள். கற்றை சடைமதி வைத்த துறவியை கைத்து விடுவாள் எங்கள் தாய். கையில் ஒற்றை திகிரி கொண்டு 7 உலகை ஆளக்கூடிய ஒருவனையும் தொழுவாள். கற்றை சடை நிலவையும் தலையில் வைத்திருக்கக்கூடிய துறவி யார்? சிவபெருமான். இந்த சிவபெருமானையும் தொழுவாள். கையில் தன்னிகரில்லாத ஆயுதமாம் சக்கரத்தை வைத்திருக்கும் ஒருவனாகிய பெருமாளையும் தொழுவாள் எங்கள் தாய். இறைவன் ஒன்றே என்று குறிப்பிடுகிறார் பாரதியார். யோகத்திலே நிகரற்றவள் உண்மையும் ஒன்றென நன்றறிவாள். உயிர் போகத்திலேயும் நிறைந்தவள் எண்ணரும் பொற்குவை தானுடையாள். யோகம், யோகம் என்றால் என்ன? ஒருவர் பிறக்கும் நேரத்தில் உள்ள யோகம் அவரது பிறந்த யோகம் என்று குறிப்பிடுவார்கள். ஒருவருடைய பிறந்த யோகம் அவருடைய உள்ளார்ந்த பண்புகளை அறிவதற்கு உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் உண்மையாக இறைவன் ஒன்றுதான் என்பதை நன்கு அறிந்து கொள்ளக்கூடியவள். உயர்ந்த போகத்திலேயும் நிறைவுடையவள் எண்ணி மாளாத பொற்குவை. பொற்குவை என்றால் செல்வங்கள். மிகுந்த செல்வங்களையும் உடையவள் எங்கள் தாய். நல்லறம் நாடிய மன்னரை வாழ்த்தி நயம் புரிவாள் எங்கள் தாய். அவர் அல்லவராயின் அவரை விழுங்கி பின் ஆனந்த கூத்திடுவாள். நல்ல அறத்தை செய்யக்கூடிய மன்னர்களை வாழ்த்தி நல்லதை புரிவாள். ஆனால் அவர்கள் கெட்டவர்களாயினால் அவர்களை அழித்து பின் ஆனந்த கூத்திடுவாள். வெண்மை வளர் இமயாசலன் தந்த விரண் மகளாம் எங்கள் தாய். அவன் திண்மை மறையினும் தான் மறையால் நித்தம் சீருருவாள் எங்கள் தாய். அழகிய வெண்மையான நிறம் கொண்ட இமயமலை தந்த மகளாம் எங்கள் தாய். அந்த இமயத்தினுடைய திண்மை குறைந்தாலும், திண்மை என்றால் என்ன? வலிமை, உறுதி. அந்த திண்மை குறைந்தாலும் தான் மறையாத திண்மை உடையவள், வலிமை உடையவள், உறுதி உடையவள். தினமும் மேன்மேலும் சீர்களை பெறும்.
பெறுவார் எங்கள் தாய் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது தமிழின் இனிமை. எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசன் தமிழ் மீது கொண்ட பற்றால் அதை தன் உயிரினும் மேலாக நேசித்தமையால் தமிழை என் உயிரே என்று அழைத்து மகிழ்ந்தார். பாரதிதாசன் தமிழ் மொழியை தேன், பால், கண், உயிர் என்று கருதி பாடியுள்ளார். நம் அனைவருக்குமே ஏதாவது ஒரு செயலில் இன்பம் கிடைக்கும், ஏதாவது ஒரு வகையில் இன்பம் நமக்கு கிடைக்கும். ஆனால் பாரதிதாசனுக்கு எது இன்பம் தருகிறது? தாய்மொழியாம் தமிழ். அவருக்கு இன்பத்தை தருகிறது. தமிழ் தரும் இன்பத்தை தம் பாடல்களின் பல இடங்களில் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். கனியிட ஏறிய சுளையும் புற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசன் தமிழின் இனிமை பற்றி கூறும்போது நன்கு பழுத்த பலாவின் சுவை, நன்கு முற்றியிருக்கும் செங்கருவின் சாறு, இயற்கையான மலர்களில் இருந்து தேனீக்களால் சேகரிக்கப்பட்ட சுவை மிகுந்த தேன், இவை அனைத்துமே இனிமைதான். பாகு என்றால் இனிப்பு. அந்த பாகில் ஊற வைத்த பலகாரத்தின் சுவையோ அதை விட இனிப்பு. பசுவிலிருந்து தூய்மையான பால், தென்னை மரத்திலிருந்து புதிதாக இறக்கப்பட்ட குளிர்ந்த இளநீர், பார்த்தாலே இவை அனைத்துமே இனிமை தரக்கூடியன என்றாலும் இவை எல்லாவற்றின் இனிமையும் விட எது இனிமையானது என்று குறிப்பிடுகின்றார்? தமிழ். தமிழின் இனிமை மட்டுமே மேலானது என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது, சோலையினுள் மலர்களின் தேன் அருந்த வரும் வண்டின் ஒளி, புல்லாங்குழல் ஒளி, வீணையின் இசை, குழந்தைகளின் மழலை பேச்சு, இவை அனைத்துமே கேட்டு மகிழ்ந்து அவற்றோடு மெய்மறந்து ஒன்றி இருக்கின்றேன். ஆனாலும் அவற்றிடமிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ள இயலும். ஆனால் தமிழை விட்டு என்னால் பிரிய முடியாது. ஏனென்றால் தமிழும் நானும் உடலும் உயிரும் போன்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அன்பை கொட்டி வளர்க்கும் அன்னை தந்தையர், பாசத்தை பொழியும் அண்ணன் தம்பிமார், காதலில் களிப்புற்று கருத்துடன் கவனித்துக் கொள்ளும் மனைவி, வாஞ்சியோடு வளர்க்கும் பிள்ளைமார் என்று அனைத்து உறவுகளும் நெருக்கமானவர்கள் என்றாலும் கூட தமிழுடன் தனக்கு இருக்கும் நெருக்கத்துடன் ஒப்பிடுகையில் இவர்கள் அனைவரும் அந்நியமாகின்றனர் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது கண்ணதாசன் எழுதிய ஒரு கந்தல் துணியின் கதை. மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு விதமாக விவரித்து சொல்வார்கள். ஆனால் கவியரசு கண்ணதாசனோ கந்தல் துணியை வைத்து அழகுற விளக்கி சொல்கிறார். மனிதரும் துணியும் ஒன்று, அதன் பிறப்பும் மனித பிறப்பும் ஒத்து வருகிறது என்பதை மிக அழகாக தன்னுடைய கவிதையை குறிப்பிட்டுள்ளார். துணி எவ்வாறு உருவாகிறது என்பதை, கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, கொடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு, அது இயற்கை கலந்த அழகு என்று குறிப்பிடுகின்றார். பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிசல் கழனி மேலே அது சிரித்து அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே, அந்த வண்ண செடியின் மேலே என்று பருத்தி உருவான இடத்தை எடுத்துரைக்கின்றார். பருத்தி துணி நாம் உடுத்துகின்றோம், அந்த துணி கிழித்து அடுப்பங்கரைக்கு வந்துவிட்டது. இப்பொழுது என்ன செய்கின்றோம்? அவ்வாறு வந்த அந்த துணி சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் பொழிய உடுத்து தன் நிலைமை மாறி கிழிந்த பின்பு நிலத்தில் என்னை விடுத்து சென்று விட்டார்கள் என்று தன்னுடைய கதையை குறிப்பிடுகின்றது. இந்த துணியின் நிலை போன்றதான் மனிதனுடைய வாழ்க்கையும். துணி புதிதாக இருக்கும் போது அதனை எவ்வாறு நாம் பாதுகாக்கின்றோம், எவ்வாறு தைத்து வைத்துக் கொள்கின்றோம், அது கிழிந்து விட்டால் அதனை நாம் கையாள்கின்ற முறையே வேறு. அது போன்று மனிதன் நன்றாக வளமுடன் இருக்கும் போது அவனை அனைவரும் மதித்து வருவர். பொருள் வளம் வீட்டில் குன்றுமாயின் அனைவரும் அவனை விட்டு செல்வர். இதுதான் உலக இயல்பு. கவியரசர் கவிதையின் படி மனித வாழ்வு கண்ணோட்டத்தை குறிப்பிடும் போது, சுட்ட சோற்று பானை சட்டி தூக்கி இறக்க வந்தேன், என் தூய உடலை தந்தேன், நிலை கெட்டு போன செல்வர் போல கேள்வியின்றி நின்றேன், இன்று கேலி வாழ்க்கை கண்டேன் என்று எடுத்துரைக்கின்றார். மனிதர்கள் தம் நிலை தாழ்ந்து விட்டால் அவர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். இதனை உணர்ந்து மக்கள் வாழ வேண்டும். இந்த நீதியை இவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், பந்தல் போட்டு மனமுடித்த பருவ உடலில் துள்ளி வாழ்ந்த பழைய கதையை சொல்லி ஏங்கும் கந்தல் கதையை கேட்ட பின்பும் காலம் அறிந்து கொள்வீர், வாழ்வை காவல் காத்துக் கொள்வீர் என்று எடுத்துரைக்கின்றார். பொருள் இல்லாதவர்களை உலகம் எப்படி எல்லாம் பார்க்கும், அவருடைய நிலை என்ன என்பதை பார்த்தால் மேனி அழகும்
காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம், அதை இழந்து விட்டால் பாவம். பின் ஞானி போல பாட வேண்டும், நாய்களுக்கு கோபம், அதுதான் நான் படிக்கும் சோகம் என்று நயம்பட எடுத்துரைக்கின்றார் கவிஞர் கண்ணதாசன். அடுத்து நாம் பார்க்க வருவது ஓடு ஓடு சங்கிலி. எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். இவர் நல்ல ஒரு அழகான கவிஞர், மொழி பெயர்ப்பாளர், பேராசிரியர், இதழாசிரியர், சிறந்த கவிஞர், புகழ்பெற்ற கல்வியாளர், இலக்கிய இதழாசிரியர் என பன்முகம் கொண்ட ஒரு பல்துறை அறிஞர். அன்பின் பற்றாத ஊற்று என தாயன்றி வேறு எந்த உறவையும் தயக்கம் இல்லாமல் சொல்லிவிட முடியுமா? சிற்பி இந்த கவிதையில் தமது தாயை நேசிப்புக்கு எடுத்த ஜென்மம் என்று குறிப்பிட்டு தம் நினைவில் தாயின் பதிவுகளாக நிலைத்திருப்பவற்றை உணர்ச்சி பாம்புடன் விவரிக்கின்றார். அழித்து எழுத முடியாத சித்திரம் ஒன்றுண்டு அம்மா என தொடங்குகிறது கவிதை. அதாவது எழுதப்படாமல் தானே அமைந்த ஒரு படிவம் அம்மா. அம்மா எவ்வளவு காலம் வாழ்ந்தால் காயப்பட்டா கூட ரத்தம் வர்றதில்லை. டாக்டர் கிட்ட அவளை காட்டுங்கடா என்று அம்மாவின் உடல்நிலை பற்றி அங்கலாய்ப்பார் அப்பா. ஆனால் அவர் இறந்த பிறகும் பேரன், திருமணம், பொள்ளு பேத்தி வரவு ஆகியவற்றையெல்லாம் பிடிவாதமாய் பார்த்து போனவள் அம்மா. தாயின் தோற்றத்தை கொங்கு நாட்டு விவசாயக்குடி பெண்ணின் கச்சிதமான வருணியை கவிதையில் பார்க்கலாம். தாமிர முகம், கொங்கு கொண்டே, வெற்றிலை கரை பிடிந்த இந்து பல், சிவப்பு மேனி மறைக்கும் பின் கொசுவர், கைத்தறி சேலை, குத்தி வைத்த பச்சையும், இவ்வளவு அழகாக தாயின் சித்திரம் மனதில் பதிகின்றன. தாயின் அன்பும் பேணுதலும் உயர்தினை அக்திரினை வேதம் கூட பாராட்ட, தான் சைவமாக இருந்தாலும் கணவருக்காக கை கூசாமல் அசைவம் சமைக்கக்கூடியவள் தாய். நேசிப்பு நேசிப்பு, புருஷனை போலவே பண்ணையத்தையும், குழந்தைகள் போலவே எருமைகளையும், உறவுகளைப் போலவே அக்கம் பக்கத்தையும் அரவணைக்கும் தாயும் ஆதார மண்ணும் வேறு வேறல்ல என்பதை இந்த வரிகளில் நாம் அனைவரும் உணர்வோம். அம்மாவுக்கு அடக்கவும் தெரியும், அடங்கவும் தெரியும். இவர் அழகாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். கூரையே தூக்கும் அப்பாவின் கோபத்தை ஒற்றை பார்வையால் செதுக்கி ஊமையாக்குவாள். 70 வயதிலும் மூத்தவரை கண்டால் தலை குனிந்து நிலம் கீறும் அம்மாவோட அதிசயம், மட்டும் மரியாதையும் கொட்டிய களஞ்சியும். இவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார். குழந்தையாக மாறி குழந்தையை வளர்ப்பவள் அம்மா. ஒற்றையடி பாதையில் நடக்க மறுக்கும் குழந்தையை நடக்க வைக்க ஓடு ஓடு சங்கிலி ஓடோடு, காலை மிதிப்பேன் கையை மிதிப்பேன், ஓடு ஓடு சங்கிலி ஓடு ஓடு என்று பாடி துரத்துவார். தன்னம்பிக்கையை இப்படி உருவாக்கி குழந்தையை பெரியவராக்கிய பிறகும் தாய் இல்லாத நிகழ்காலத்தை கவிஞருக்கு சோர்வு சூழும் போது அவருக்குள்ளிருக்கும் தாயின் விளையாட்டு குரல் ஊக்கம் அளிக்கிறது. ஓடு ஓடு சங்கிலி ஓடு ஓடு என கவிதை இப்படி முடிகிறது. நன்றி, வணக்கம்.